ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா சந்திர சேகரா, ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா சந்திர சேகரா. நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை உடம்பு சரியில்லையா பெரியவா கிட்ட தானே ஓடுவோம். அப்படி ஓடினேண்டி ஓடினே பார்த்தா இன்னைக்கு பெரியவா சதசம் பேசின்னு இருக்கா, அந்த பக்கம் பார்த்துட்டு பேசின்னு இருக்கா, 1000 பேர் இருக்கா. நான் ஒரு 6 தூணுக்கு அண்ணன்ட ஒரு மூங்கிலுக்கு பின்னால நின்னுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பெரியவா என்ன எப்படி திரும்புவா, நான் பெரியவாட்ட சொல்லணுமே, பெரியவா இந்த மாதிரி என் பேரனுக்கு கண் பார்வை மங்கி இருக்கு, நீங்க என்ன ஏதான அவனை காப்பாத்துங்கோன்னு சொல்றதுக்காக போயிருக்கேன் அப்படிங்கிறா. அப்ப கூட்டத்தை பார்த்து பெரியவா ஒரு வார்த்தை கேட்குறா. ஏதோ அப்படி பேஷண்ட் வரப்பொழுது அதிகார நந்தி, நந்தி நந்திகேஸ்வரர் இதெல்லாம் பற்றி ஏதோ பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் போது, பெற்றம்னா என்ன? அப்போ யாரோ எழுந்து திருப்பாவையில் வருது. ஆமாம் சரி, பெற்றம்னா என்ன? அப்போ வந்து ஒரு ஓதுவார் மூர்த்தி சொன்னாராம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கார், பெற்றம் ஏறு உகந்தேற வல்லானை அங்கு அப்படிங்கிற ஒரு பெற்றம்னா காளை மாடு ஒன்று அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காவது கண் பார்வை மங்கித்துன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இந்த பதிகத்தை பாடினா கண் பார்வை சரியா போகும் அப்படின்னு அவர் சொன்னாராம் பெரியவா. பரமேஸ்வரா நான் என்ன கேட்டுட்டு வந்தேனோ அதை நீ இப்படி சொல்லிவிட்டேன்னு மாமி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்து எங்கள் ஆத்துக்கு வந்து, எங்கிட்ட தெரியுமா, நான் தெரியும் எனக்கு. அப்போ உடனே C60 கேசட்னு ஒன்று உண்டு, கேசட்டில் போட்டு அலந்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான். நான் ஏன் இந்த பாட்டை இப்போ பாடுறேன் அப்படின்னா, அதை அந்த இதையும் பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. என்னன்னு கேட்டால், நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாருக்கு சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுத்துருந்தார், அந்த சத்தியத்தை நீங்கி திருவற்றியூரை விட்டு வெளியில் வரும்பொழுது அவருக்கு கண் பார்வை மங்கி போச்சு. என்னப்பா என்னை இப்படி திண்டாட வச்சுட்டியே என்ன பொழுது, காஞ்சிபுரத்துக்கு வந்த பொழுது காலகாலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறேன்னு அவர் பாடியிருக்கார். அதனால எப்போ இது வந்து தமிழ் மறையெல்லாம் வேதம்ங்கிறேனோ, வேதம்னா அது சத்தியப்பிரமாணம், ஸோ வேதத்தில் சொல்லியிருந்தா அது கரெக்டாக இருக்கும். அதனால இந்த தேவாரத்தை பாடினா அந்த கண் பார்வை குறைவெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாமிக்கு பாடி கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா, நிறைய பேருக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆகுது, எல்லாரும் என்னை கேட்பான் நான் சொன்னேன் ஒத்த ஒருத்தருக்கா பாட முடியாது, நான் பாடி கொடுத்துட்றேன், அதை யாரானு உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்கட்டும். அப்பெல்லாம் வந்து யூடியூபெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், நமக்கு பகவான் போட்ட பிச்சை, இதை வந்து நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது. இது மட்டும் என்ன, நான் தெளிவாக புரிஞ்சுன்னுட்டேன். எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே மடி நிறைய இவ்வளோ பெரிய சொத்தை பகவான் கொடுத்துருக்கிற பொழுது இது நமக்குன்னு வச்சுக்கக்கூடாது. இல்லாட்டா நான் அந்த கந்தபுராணம் பாட முடியுமா? வெறும் கம்ப்யூட்டரை வச்சுட்டு மோகன ராகத்தில் 10345 பாடியிருக்கேன். இப்போ வேணா kaumaram.com போய் பார்த்தா அத்தனையும் இருக்குது. ஸோ இல்லைங்கிறதும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல உட்காந்துட்டு பெரியவாளை பற்றி பேசுகிற பொழுது நானாக 2 மசாலாலாம் போடக்கூடாது, போட மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால்,
அந்த அவர் மேலே நம்பிக்கையும் அந்த சத்திய வாக்கும் இருக்கிறதுனால தான் இத்தனை இத்தனை நாள் என்னை அப்படியே ஓ எந்த குறையும் இல்லாமல், குறைங்கிறது அவாவா பண்ண பாவ கர்மாவை பற்றி நினைக்கக்கூடாது. பொதுவாக பார்க்க போனால் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பாக இருக்கிறதோ, எல்லார்கிட்டையும் ஒரு பக்தியை பரப்புறதோ, இதெல்லாம் ஒரு பாக்கியம் தானே. இந்த பாக்கியம் பெரியவா கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் பெரியவாளுக்கு நான் இதை ஒரு நன்றி கடனாக பண்ணித்தான் ஆகணும். யார் என்ன கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ அதை அதெல்லாமே யூடியூப்பில் போட்டுட்டா அந்த ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே வித் வார்த்தைகளோட, அது அந்த 10 பதிகமும் பாடினோம்னாக்க கண் பார்வை குறைவு இருந்தால் சரியா போகும். நம்பிக்கையும் வேணும், அதுக்காக டாக்டர்கிட்ட போகாம இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால அதுவும் வேணும் இதுவும் வேணும். இதெல்லாம் பெரியவா வந்து ஒரு ஒரு வழிகாட்டியா எல்லாருக்கும் நீ இது இப்படி பண்ணு இப்படி யூஸ்ஃபுல் டிப்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஆக்சுவலா பெரியவா இதை சொன்னா இதை இது பண்றான்னா இது நேயர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாமே. நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் நீங்கள் இன்னும் வேற ஏதாவது இருந்தாலும் கொடுங்க. தாராளமாக. ஏன்னு கேட்டால் பெரியவா சொல்லி பெரியவா சொல்லி தான் நான் கடைசி வரைக்கும் நிறைய கற்றுண்டோம். இப்போது நான் இங்கே இருந்த வரைக்கும் தேவாரம், திருவாசகம், திருப்புகள் அத்தனையும் எங்கள் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா சொல்லி கொடுத்தார். மதுரைக்கு போனேன், அதுக்கப்புறமா ஒரு 14-15 வயசில் அதாவது 4th ஃபார்ம் படிக்கிறதுக்கு என்னை மதுரைக்கு அழைச்சின்னு போயிட்டா. அங்கே போனால் முதல் வருஷமே நான் படித்தது கிறிஸ்தவ ஸ்கூல். சரி, அங்கதான் நான் நினைச்சிட்டேன். பெரியவா கூட ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சார். பிரின்ஸ் ஆர்தரால அவர் நடிச்சிருக்கார், நடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கார். சோ எம்மதமும் சம்மதமும்னு அவர் அவர் வந்து அதை வாழ்ந்து காட்டியிருக்கார். அதெல்லாம் நான் ஹிந்து ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு சொல்லலையே, வால்டர் ஸ்கூல்ல தானே அவர் படிச்சார். சோ இந்த ஸ்கூல்ல போன பொழுது அங்க இருக்கிற எல்லா கிறிஸ்தவ பாட்டுக்கும் நான் தான் என்னதான் கூப்பிடுவான். ஆமா, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பாடுவியா? பாடுவேன். பாட்டு எல்லாம் தெய்வத்தை பத்தி. அப்போ ஒரு ஒரு சர்க்குலர் வந்தது, கந்தர் கலிவன்பா, இந்த குமரகுருபரர் இயற்றிய கந்தர் கலிவன்பா 220 இது இருக்கு, 2 வரிகள் இருக்கு. இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன? 4th ஃபார்ம், 5th ஃபார்ம், 6th ஃபார்ம் மூணுக்கும் அவளே திருப்பனந்தாள் மடமே ரூபா கொடுத்துரும். சரி, நீ ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு எங்கள் பிரின்சிபல் சொன்னா, மிஸ் தேவராஜுங்கிறவ. கூடாத திருப்பாவை எல்லாம் மனப்பாடம் பண்ணோம், இது பண்ணிட மாட்டோமா? பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமே விதை இவ பழமறையும் தேமேவு பிடிச்சிட்டோம்ல, பிடிச்சி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேனே. அப்புறம் அந்த அதாவது சங்கீதம்லாம் வந்து எங்கேயோ ஒரு பாக்கியம் இல்லாட்டா நமக்கு அந்த சாப்பாசாவே சேராது அப்படின்பா தாத்தா. இப்போ நீ இப்படி அடிச்சா எனக்கு வந்துடுமே அப்படின்னு கேட்பேன் தாத்தாவை, அடிச்சா வந்துடுமா அப்படின்னு. சோபில்லோ அப்படி அப்படி பாடணும்னு சொல்ல, சோபில்லோ சாப் என்ன இங்கேந்து வரணும். அந்த அப்படியெல்லாம் நம்மளை வழிப்படுத்தின குருமார்கள் எத்தனை பேர் நமக்கு வாழ்க்கையில வழிப்படுத்திருக்கா தெரியுமா? ஆனால் அதுக்கும் அந்த குருவருள் இருந்ததுனாலதான் முடிஞ்சது, இல்லாட்டா முடியவே முடியாது. அதனாலதான் நம்ம குருவை வந்து அடிக்கடி போய் பார்க்கணும்னு, அவளோட கடாட்சம் பட்டாலே நமக்கு வந்து மேல மேல நமக்கு எல்லா துயரமோ எந்த இதுவுமே நிவர்த்தி ஆறுதுன்னு சொல்றா. முடியற போது போய் பார்க்கலாம். இல்லைன்னா இப்ப 80 வயசுல முடியல, அதனால எனக்கு பெரியவா அப்படின்னு நினைச்சுட்டா கண்ணு முடிந்தாக்கா அவர் அப்படி அங்க வந்துருவார், அவ்வளவுதான். இல்ல சின்ன வயசுல சொல்றேன் கழியறதுங்கிறா பெரியவாளை இந்த மான் எல்லாம் பாக்கும்போது இந்த குழந்தைகள் மேல இருக்கிற திருஷ்டியும் கழியறதுங்கிறா, அந்த மிச்ச இதெல்லாமும் உங்களுக்கு வந்து நிவர்த்தியாருது. அதனாலதான் அடிக்கடி நம்ம குருவை போய் பார்க்கணும். குருவின் திருவருள் காண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காளே, குருவோடைய திருவடிகளை நினைக்கணும், அவருடைய பெயரை நினைக்கணும், அவரை நினைக்கணும், அவரை அடிக்கடி பார்ப்பது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு இதுன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்போ ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால ஏவிஎம் ஸ்டூடியோவில் நான் வந்து மெய்யப்ப செட்டியார் பற்றி ஒரு ஒரு டாக்கியூ ஃபில்ம் நானே ஸ்கிரிப்ட் எழுதி
அது ஆமாம், நான் செட்டிநாட்டு பாஷையில் எங்கள் அப்பச்சி பிறந்தாகல காரக்குடியிலன்னு சொல்லி அது ஒன்று பண்ணினேன், ஏற்றமிகு ஏவிஎம்னுட்டு. அது சரவணன் சாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிறைய ஹரிக்கதைகள் பண்ணி நான் பார்த்துருக்கேன், அதில் நீங்கள் மகா பெரிவாளை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஹரிக்கதை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், அதை பற்றி அது எப்படி ஏற்பட்டது அந்த அனுபவத்தை கொஞ்சம். மணிமண்டபம் கட்டணும், அதுக்கு நிதி வேணும், நீங்க ஹரிக்கதை பண்றீங்களா அப்படின்னா, ஏன்னா அப்பதான் நான் எம்எஸ் அம்மாவை பத்தி ஹரிக்கதை அவாத்திலேயே பண்ணியிருக்கேன். சரி, எனக்கு இந்த ஹரிக்கதை பண்றதுக்கு ஏன் பிடிக்கும்னா, நிறைய நகையெல்லாம் போட்டு கச்சாம் போட்டு கட்டிண்டு அந்த காலத்து சரஸ்வதி பாய் மாதிரி கையில சிப்லா வச்சுண்டு, அது அது ஒரு தனி சுகம். ஏன்னா அது சின்ன வயசுல பார்த்ததுனால அந்த கலை பிடிக்கும். அது என்னதான் பிடிக்காதுன்னு கேளுங்க, பைத்தியம் தான் இன்னும் பிடிக்கல. ஏன்னா இது பிடிக்குமா, பிடிக்கும். தாழ்பு வச்சு பின்னிக்க பிடிக்குமா, எஸ். பூ வச்சு தேச்சுக்க பிடிக்குமா, எஸ். எல்லாமே பிடிக்கும், பிடிக்காதுன்னு ஒண்ணுமே இல்லை. அவர் கேட்ட உடனே ஆ பண்றேன்னு. ஆனா இப்ப எம்எஸ் அம்மாக்கு ஹரிக்கத்தை பண்ற போது எம்எஸ் அம்மாக்கிட்டயே போய் செக் பண்ணிட்டேம்மா, ஏன்னா ஃபால்ட்லெஸ்ஸா இருக்கணும், நான் ஏதாவது பேத்தப்படாதுன்னுட்டு அம்மா இல்ல சிரிப்பா. அதாவது அந்த அம்மாவை பத்தி ஹரிக்கத்தை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா, நான் சும்மா இல்லாம சதாசிவ மாமாவுக்கு அப்புறம் எனக்கு தானேன்னு வேற கேட்டேன். ஆமா, இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஆனா பெரியவா விஷயம்ங்கிற பொழுது நம்ம ஜோக் அடிக்க முடியாது, பண்ணிட்டா போறது அப்படின்ன பொழுது அங்க இருந்தவர் ஆத்மா, வீழ்நாதன் மாமா, அவ எல்லாருமே ஒரு முறையா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கோ அங்க ஏவிஎம் ஸ்டூடியோல அவ ஃப்ரீயா தந்தா. சரவணன் சார் வந்து அந்த ஸ்டூடியோ ஃப்ரீயா தந்தா, அதுல ரெக்கார்ட் பண்ணினான். வெறும் ஒரு ஹார்மோனியம் ஒரு மிருதங்கம் வச்சுட்டு, பி ஆர் வெங்கட சுப்பிரமணியம்ங்கிறவர் தான் எனக்கு ஹார்மோனியம் வாசிச்சார். எனக்கு ஹார்மோனியம் தான் பிடிக்கும், கீபோர்டு பிடிக்காது. பிடிக்காதுங்கிறது இல்ல, என் காலத்துல ஹார்மோனியம் பார்த்ததுனால ஹார்மோனியம் தான் பிடிக்கும். நீங்க வாசிப்பேன் யாரும் வாசிச்சா என்னன்னு கேட்டு இருப்பேன் அவ்வளவுதான். அது ஏன் தெரியுமா, கை வாய் குரல் இல்லாவிட்டால் தான் விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரலும் இருந்து விரலும் இருந்தது எம்எஸ் அம்மாக்கு. வீணையும் வாசிப்பா, பாட்டும் பாடுவா. பட் எங்க பாட்டி சொல்லுவா, நீ இங்க கான்சென்ட்ரேட் பண்ணினா உனக்கு பாட்டுல வராது, அப்புறம் இது இல்லாட்டா பாட வராதும்பா. அப்போ சொன்ன உடனே எனக்கு உடனேவே சரி, பெரியவா பெரியவாக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த ஹரிக்கத்தைய நூல் புடவை தான் கட்டிக்கணும், பெரியவா காஃபி குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா, ஆனா நம்மளால காஃபி குடிக்காம இருக்க முடியாது, அது ஒண்ணுக்கு மட்டும் பெரியவா என்ன மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் சாரி கட்டிண்டு பெரியவாளுக்காக நான் ஒரு, அது எனக்கு இப்போ நினச்சா எப்படி முடிஞ்சதுன்னு, இது ஒரு ஃப்ளோவில் வந்ததுமா அந்த ஸ்டோரி, அந்த அப்படி ஒரு ஃப்ளோவில் சொன்னதுனால தான் அதில் நான் நானாகவே இல்லை. அந்த பெரியவாளுடைய கதை, அவர் யார், சின்ன வயசில் அவருக்கு கினின்னு பேர், எத்தனை பேருக்கு தெரியும் கினின்னா கன்னடத்தில் கிளி, அவள் அப்பா ஏ கினி அப்படின்னு கூப்பிடுவாளா, ஏன்னு கேட்டால் அப்பா பாடினா அது குழந்தை பாடுமா. அந்த சீனை எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பாலாத்தங்கரையில் அவருக்கு நிறைய குருமார்கள், பைங்கானாடு கணபதி சாஸ்திரிகள்ங்கிறவர்கிட்ட அவர் பாடமெல்லாம் கத்துண்ட பொழுது அவர் இப்படி மண்ணை அலைஞ்சுண்டே பாடம் கேட்டாராம். அந்த பைங்கானாடு சுவாமிகள் நினச்சாராம், இந்த பச்சை குழந்தைக்கு, சின்ன வயசுலேயே அவர் பீட்டத்தில் ஏறிட்டார் இல்லையா, இந்த பச்சை குழந்தைக்கு நான் என்னத்தை சொல்லித்தர போகிறேன் சுவாமி, நான் ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன் அப்படின்ன பொழுது அந்த சுவாமிகள் சின்ன குழந்தை கேட்குறதான், ஏன் நான் பாடம் கவனிக்கலன்னு நினச்சிட்டு ஊருக்கு கிளம்புறீங்களா அப்படின்னுட்டு அச்சரம் பேசகாம அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ திருப்பி சொன்ன உடனே, இப்போ சுவாமின்னு அவர் காலிலேயே விழுந்துட்டு, பள்ளத்திலேருந்து தண்ணி மேட்டுக்கு போகாது சுவாமி, நீங்க மேட்ல இருக்கேன், நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைங்கானாடு கணபதி சாஸ்திரிகள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். அந்த சீன் சொல்ற போது எனக்கு அந்த பாலாற்றன் கரை தெரியும், பெரியவா மண்ணில் அலையற மாதிரி தெரியும். எல்லாத்தையும் விட எனக்கு வந்து ரொம்ப, நான் அந்த சொல்ற போது நான் ரொம்ப உருகி போனது என்னன்னு கேட்டா, மகாலட்சுமி அம்மா அவருடைய அம்மா, அப்பா வெளியூர் போயிருந்தார். அப்ப மடத்திலேருந்து ஒருத்தர் வந்து, சுவாமிநாதன் என்னோட அனுப்புங்கோ அப்படின்ன போது, ஏன் என்ன வேணும் அப்படின்னு ஒன்று, இல்லை காஞ்சிபுரத்தில் கூப்பிடுறா அப்படின்ன ஒன்று, நீங்கள்லாம் பின்னால் வாங்கோன்னு சொல்லிட்டாலாம், இந்த குழந்தைய மட்டும் வண்டியில் அழைச்சிட்டு போகிறா. அந்த இடம் சொல்கிற பொழுது ஏன்னு கேட்டால், இவருக்கு முன்னால் இருந்தவருக்கும் முன்னால் இருந்தவர் தான் சந்திரசேகர சரஸ்வதிங்கிறவர்,
இவ குழந்தையா இருக்கும்போது அவ அப்பா அடிக்கடி அழைச்சிட்டு போய் இந்த குழந்தைய ரொம்ப பிடிக்குமா அவருக்கு, அப்படின்னா அவர் மனசுல வரிச்சிருக்கார் இந்த குழந்தை பின்னால பீடத்துக்கு வரணும்னுட்டு. ஆனா அவருக்கு வைசூரி போட்டி அவர் போயிட்டார். போறதுக்கு முன்னால உடனே பீடம் காலியா இருக்க கூடாதுன்னு இன்னும் ஒருத்தர் அங்க பீடத்துல அமர வச்ச அவர் யாருன்னு கேட்டா சுவாமிகளுடைய பெரியம்மா பிள்ள லக்ஷ்மிகாந்தன். அவரும் 10 நாள் தான் இருந்தார், அவருக்கும் வைசூரி வந்துடுத்து 10 நாள். அதனால அவருக்கு தெரியும் சுவாமிகளுக்கு சுவாமிநாதன் மேலதான் மனசு இருந்ததுன்னு. உடனே அவரை கூப்பிட்டு வர சொல்லி அவருக்கு தீட்சை கொடுத்துட்டாளே. அப்போ அவளுக்கு தெரியாது இந்த மகாலட்சுமி அம்மாவுக்கு என்ன விஷயம் வருதுன்னா, லக்ஷ்மிகாந்தன் சாமியார் ஆயிட்டாளாம், பாமர பாஷையில அவரை பீட்டத்துல உட்கார வச்சுட்டாளான்னு. உடனே எங்க அக்காவுக்கு ஒரே புள்ள, அவனை போய் பீடத்துல உட்கார வச்சுட்டாலே பாவம், நான் போய் ஆறுதல் சொல்றேன்னு இவ காஞ்சிபுரத்துக்கு வர இவ பாக்குறா, பார்த்தா இவ புள்ள பீடத்துல உட்காந்துருக்கு. எப்படி இருந்திருக்கும் அந்த மகாலட்சுமி அம்மாக்கு? அக்காவுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு போனா அந்த லக்ஷ்மிகாந்தன்கிறவரும் சித்தி ஆயிட்டார். பார்த்தா தன்னுடைய 9-11 வயசு குழந்தை பீடத்துல உட்காந்துருக்குன்னா அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த சீனெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ற பொழுது ஐ யூஸ் டு கெட் சோ இமோஷனல். அப்புறம் நடுப்புற நடுப்புற பாட்டெல்லாமும் நீங்கள் பாடிடுங்கோ, உங்களுக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் அப்படின்னுட்டு நான் நடுப்புற நடுப்புற கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டுப்பேன். அது எப்படியோ அந்த ஹரிக்கத்தை பண்ணி அந்த சீடி நிறையா விற்று, ஏன்னா அந்த பணத்தெல்லாம் பில்டிங் ஃபண்டுக்காக வந்து அது வச்சுருந்தேன். நீங்கள் ஓரிக்கை மணிமண்டபம் ஏற்படுவதற்காக நீங்கள் வந்து ஹரிக்கத்தை பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னேன், அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் முதல்ல இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னால நான் பண்ணின இடம் ஒரு இருக்கை. அப்ப அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு அன்னைக்கு பெரியவாளுடைய திதி, அவரோட படம் சரோஜ் கோயங்காங்கிறவளாத்து பெரிய படம் அங்க வச்சு அதுக்கு மாலை போட்டிருந்தா. நான் இந்த இடத்துல ஒரே கல்லு முள்ளு நெறிஞ்சி முள்ளெல்லாம் இருக்கும். அங்க ஒரு ஜமக்காலத்தை போட்டு என்னோட ஹார்மோனியக்காரர் தபலாக்காரர் மிருதங்கக்காரர் எல்லாரும் உட்காந்துண்டு, எனக்கு யாரு ஆடியன்ஸ் கணபதி ஸ்தபதி அவர் தான், அவரோட தலைமையில தான் இது நடந்துட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருக்கா வேலை. அவர் அங்க உட்காந்துருக்கார் சுத்தி அந்த சிற்றுளி வேலையெல்லாம் பாக்குற ஆளுகள்லாம். அவளுக்கெல்லாம் என்ன புரியுமோ புரியாதோ, நான் பாட்டு பாடின்னு இருந்தேன். விக்கு விநாயகர் அம்மா அம்மா வந்திருந்தார், அவருடைய ஃபேமிலியில எல்லாரும் இருந்தா. நான் ஒரு வழியா இந்த ஹரிக்கத்தையை பண்ணிட்டு இந்த இடத்துல கல்லுல கட்டடம் வரணுங்கிற ஒரு ஆசையோட இதை நாங்கள் பாடுறோம். இந்த ஓரிருக்கையில் ஓர் இருக்கை பெரியவாளுக்கு வேணும்னா ஒரு கை இருக்கை போராது, பல கைகள் வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய தலப்பை இப்படி நீட்டி யார் யாருக்கு எதெல்லாம் முடியறதோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விண்ணப்பம் சொல்லி பெரியவாளை பற்றி ஏதோ ஒரு பாட்டு பாடி முடிச்சிட்டேன். எனக்கு இந்த பாட்டை யாரெல்லாம் கேட்டுன்னு இருக்காங்கிறதெல்லாம் தெரியாது. பாடி முடிச்ச உடனே ஒரே ஓவர்வெல்மிங், நான் கொஞ்சம் ரொம்ப இமோஷனல், ஒரே அழுது இழுது எல்லாம், சரியா பண்ணேனோ பெரிய பண்ணலையோ, ஆனால் இந்த இடத்துல பில்டிங் வரணும் அதுக்காக தானே பண்ணோம் எல்லாம் நினச்சேன். அப்போ அந்த பிக்கு விநாயகர் அம்மாமா உள்ளே போய் பெரியவா மேலே போட்டிருந்த பெரிய தண்டு மாலையை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தேன். இதை விட ஆசீர்வாதம் எனக்கு வேற ஒன்றுமே வேண்டான்னுட்டு. அடுத்த நாளைக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி அங்கே வெறும் பொட்டை காடாக இருக்கும், கல்லெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, கணபதி ஸ்தபத்தி மட்டும் கண்ணீர் விட்டு கேட்டுட்டு இருந்தார். அவர் கண்ணீர் விடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஹரிக்கத்தையில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவேன். அவர் வந்து வேத ஆகம ஷில்ப சதஸ் அப்படின்னு ஒன்று நடத்தினார் பெரியவா. அது ஏன் நடத்தினான்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த கோவில் சிற்ப வேலைப்பாடு பண்ணுறவா புனரோத்தாரணம் பண்ணுற அந்த அதெல்லாமே க்ஷீணிச்சு போச்சு. அப்போ இந்த மாதிரியான ஸ்தபதிகள் எல்லாரும் என்ன நினைச்சா, செட்டி நாட்டு பக்கத்துல நிறைய கோவில் எல்லாம் பண்ண சொல்வா, இப்ப எங்கேயுமே வேலை இல்லையே, என்னடா இது ஒரு மூடிடுவாளோ, எல்லாமே குறைஞ்சு போச்சோ அப்படின்ன பொழுது பெரியவா இந்த சில்ப ஆகம சதஸ்ன்னு சொல்லி அவாளெல்லாம் கூப்பிட்டு ஆனர் பண்ணி, நீங்க யாரும் வெளிநாட்டுக்கு போயிடாதீங்கோ, இந்த ஒரு கோவிலையும் புனருத்தாரணம் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கும். எந்த வேளையில் பெரியவா சொன்னாலோ, இன்னைக்கு உலகெல்லாம் கோவில், அங்கே இருக்கிற மீனாட்சி, பிட்ஸ்பர்க்கில் இருக்கிற பெருமாள் கோயிலாகட்டும் இல்லை மீனாட்சி கோயிலாக இருக்கட்டும், எல்லாமே இங்கேருந்து சப்பத்திகள் போய் பண்ணுறா. ஏன்னா அந்த அளவுக்கு அவள் க்ஷீணிக்கலை, க்ஷீணிக்காமல் அவளை கை கொடுத்து காப்பாத்தின தெய்வம்மா
நடமாடும் தெய்வம்னு சொல்றாள், அது நெஞ்சந்தாங்கிற வார்த்தையை சொன்ன போது கணபதி ஸ்தபதிகள் அழ ஆரம்பிச்சுல. ஏன்னா அவருக்கு பர்சனலா சுவாமிகள்ட்ட ஒரு ரிலேஷன் உண்டு. நீங்க ஹரிக்கத மகா பெரிவா மேல பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய நெகிழ்ச்சியான தருணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்த நாள் காலம்பரம் ஆத்மா ஃபோன் பண்ணி சொன்ன, ரேவதி மாமி நீங்க நேற்று ஹரிக்கத்தை பண்ணியிருக்கேள், அங்க வெளியில அந்த இடத்துக்கு பின்னால ஒரு மாருதி வேன்ல ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு கேட்டு இருந்திருக்கா, அவ வேற யாரும் இல்ல கணேஷ் குமரேஷோட பாட்டி. முதல் செக்கு 101 ரூபாய்க்கு, நீங்க ஒரு கை இரு கை போறாது, எல்லாரும் போடுங்கன்னு சொன்னாலே 101 ரூபா கணேஷ்ங்கிற பேர்ல வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த பில்டிங் எங்கேயோ பெருசா எத்தனையோ வந்தா கூட முதல்ல வந்த செக்கில் கணேஷ், கணேஷ் தான் பிள்ளையார் சுழி. ஸோ அதே மாதிரி அமெரிக்கா போயிருந்த பொழுதும் எங்கெல்லாம் சொல்கிறாளோ அங்கெல்லாம் இந்த பெரியவா ஹரிக்கத்தை மதுரம் மதுரம் மகாஸ்வாமி சரித்தம் அப்படின்னு போய் பண்ணுவேன். யார் வீட்டில் இப்போ நியூஜெர்சியில் கூப்பிட்டானாக்கா சாதாரணமாக போயிட்டு அங்கே போய் கச்சாமெலாம் போட்டு கட்டின்ட்டு அந்த ஹரிக்கத்தை பாணியில் நான் மட்டும் கதையெல்லாம் பண்ணுவேன். அங்கே டாலரில் கொடுப்பா, எங்கிட்ட கொடுக்கூடாது, இது எல்லாத்தையும் இப்படியே நீங்களே கலெக்ட் பண்ணி இந்த மாத்ருபூதேஸ்வரர் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஏன்னா நம்மெல்லாம் பயா மீடியா, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உன்னால ஒரு காரியம் ஆறுதுன்னா அதுல நீ இல்ல, நீ விளக்கம் இல்லை, எண்ணெயும் இல்லை, திரியும் இல்லை, நீ வெறும் குச்சி. அந்த விளக்கு அணையாம தூண்டி விடுற ஒரு குச்சி, அதுக்காக தான் உன்னை படைச்சிருக்கான் பகவான்ங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா நான் யாரு நினைக்க மாட்டோம், நினைக்கவும் கூடாது. அது நினைச்சா அன்னைக்கு நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்லையும் பெரியவா தான் நடத்திட்டு போறா, பெரியவா தான் நடத்திட்டு போறா, பெரியவா தான். இதே நினைச்சுக்கிற போது கஷ்டம் வரும்போது ஏன் பெரியவா இவ்வளோ கஷ்டம் தரேன்னு அப்போ நினச்சிருப்போம். இப்போ என்ன தெரியுமா, எனக்கு இதை இதோட விட்டேளே அப்படின்னு நினச்சிக்கிறேன். கஷ்டம் வராமல் இல்லை எல்லாருக்கும் அப்படியே, இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். பட் எதுவாக இருந்தாலும் இறை அருள் இருந்தால், அந்த குரு அருள் இருந்தால் எல்லா கஷ்டத்தையும் மீறி எங்கேயோ ஒரு ஒளி விளக்கு நமக்கு தெரியும். இதுதான் வாழ்க்கையில் நான் கத்துந்த பாடம். எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னு கேட்டால் எல்லோரும் கேட்டால் எனக்கு அந்த சிடி கிடைக்குமா, இப்போ சிடி பிளேயரே கிடையாதான். ஆமாம், ஆ அது பாரு, கரெக்டாக என்னோடய ஹார்மோனிஸ்ட் ஃபோன் பண்ணார், அம்மா நீங்கள் சின்சியராக பெரியவாளுக்கு பாடியிருக்கேள். ஏன் யூடியூப்பில் யாரோ ஏற்றுட்டான். யார் ஏத்துனா தெரியாது. யூடியூப்ல பார்த்தாக்கா மதுரம் மதுரம் மகாஸ்வாமி சரித்தம் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் இருக்கு. பட் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்னன்னு கேட்டா, பெரியவா அப்படியே உட்காந்துட்டு இருப்பா, இந்த பக்தர்கள்லாம் பார்க்க வருவா, அப்படியே நின்றுட்டு இருப்பா, அவரை பார்த்துட்டே இருப்பா, என்னன்னே தெரியாது. ஒரு மாமி கொண்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழ மாலையை கொடுத்தாளாம். பெரியவா அதை என்ன பண்ணா, இந்த இப்படி வச்சுண்டா வச்சுண்டா. உடனே மாமி ஓடி போய் திருப்பி இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை வாங்கி பெரிய மாலையை கொண்டு வந்தாங்க. பெரியவா கழுத்தில் போட்டாங்க. இன்னொரு தரம் மாலை போய் வாங்கிட்டு வந்து திருப்பி இன்னொரு மாலை அங்கேயே உட்காந்து கோத்து அந்த மாமி கொண்டு வந்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கேன், என்ன தலையில் எலுமிச்சம்பழம் தேய்க்க வேண்டியவண்ணா அப்படின்னாராம். இல்லை நீங்கள் தலையில் வச்சுட்ட உடனே பரமேஸ்வரன் மாதிரியே இருந்தது எனக்கு, இந்த மாலை போட்டவுடனே இன்னும் அப்படியே பரமேஸ்வரா நான் நெகிழ்ந்து போயிட்டேன், அதுக்கு தான் ஓடி ஓடி போய் இன்னொரு மாலைன்ன பொழுது அதான் அண்ணா என்ன அப்படின்னு சிரிச்சாளாம் பெரியவா. அப்போ அங்கே ஒரு ஓதுவார் மூர்த்தி வந்தாராம், பெரியவா அப்படி கையை காட்டுறா, அவர் என்ன பாடுறார், பித்தாபிரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினை கிந்தேன் மன துன்னை வைத்தாய்ப்பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே அப்படின்னு ஒன்று சரியா போச்சு, நீ என்ன பித்துக்குழின்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு சிரிச்சாளாம் பெரியவா. ஆனால் அப்போ அங்கே இருந்து எங்கள் பாட்டி சொல்கிறா, கன்ஃபார்ம் பண்ணது அவர் இல்லை, நீங்கள் பரமேஸ்வரனுங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னாலாம் எங்கள் பாட்டி. ஸோ சி இதெல்லாம் நான் கேட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சு அந்த ஹரிக்கத்தையில் போட்டதுனால இது ரொம்ப கிரெடிட்டபிள். என்னன்னா நீங்க வந்து இது ஈஸியா இருக்குன்னு உங்களுக்கு கேட்கும் போது எல்லாரும்
கடகடன்னு சொல்றேன்னு தான் தெரியும். ஆனா நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பேன் இந்த ஸ்டோரி கலெக்ட் பண்றதுக்கு. ஆமா ஆமா இல்லையா, அது ஒரு ஒரு இதுலேருந்தும் அதை வந்து பியூரா இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அந்த இதையும் எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்ணீங்க எல்லாத்தையும் இவ்வளோ இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு ஒரு இது உண்டு. இப்போ நம்ம பெரியவாளை பத்தி சொல்றோம் அப்படின்னாக்க ஃபேக்சுவல் எரர் வரக்கூடாது. இது கரெக்டாக அது அதுக்கெல்லாம் வந்து ஒரு எனக்கு கைட் பண்ணது வீழிநாதன் மாமாலாம் அவள்லாம். அதாவது எதையுமே தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறது தெரியும். எதுக்கப்புறம் எது வருங்கிறது மட்டும் நான் பிளான் பண்ணிட்டேன். அவருடைய பால்ய பருவம், அவர் படித்தது, அப்புறமா அவருக்கு வந்து சந்நியாசம் வந்தது, அதுக்கப்புறம் விஜய யாத்திரை நடந்தார் 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 நடந்தார், பாரதம் முழுவதும் தன்னுடைய கால் பதியணுன்னுட்டு நடந்தாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். நடிகை நிகழ்ச்சியில் நாம் ரேவதி சங்கரன் அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதே அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.